பெரிய பரிசுத்தவான்கள் கூட பிள்ளைகளே இல்லாமல் பிள்ளை பெறாமலே அவர்கள் வாழ்ந்து முடித்ததை வேதத்தில் வாசிக்கிறோம். நான் ஏன் இதை ஆரம்பத்திலே சொல்கிறேன்னா, ஒரு சிலர் இங்கே இருப்பீங்க, பாஸ்டர் நீங்கள் பேரண்ட்ஸ்க்கு பேசுகிறீங்க, பிள்ளைகளை வளர்க்கறத பற்றி பேசுகிறீங்க, எங்களுக்கு இன்னும் பிள்ளை இல்லை பாஸ்டர், நாங்கள் பல வருஷமாக நாங்கள் காத்திருக்கிறோம் அப்படின்ற ஒரு கூட்டம் இருக்குதுன்னு எனக்கு தெரியும். ஸோ நான் உங்களை காயப்படுத்தணும் அப்படின்னு நான் விரும்பலை. உங்களுக்கு நான் ரெண்டு காரியங்களை சொல்லுவேன். முதலாவது, கர்த்தர் நிச்சயமாய் பிள்ளைகளை தருவார், அதனால் நீங்கள் இந்த விசுவாசத்தை விட்டுறாதீங்க. ரெண்டு வருஷம், அஞ்சு வருஷம், பத்து வருஷம் ஆச்சு அப்படின்றதுக்காக விசுவாசத்தில் தளர்ந்துடாதீங்க. உதாரணமாக, இரவு பகலாய் தேவரை நோக்கி ஜெபித்த அன்னாள், அவளுக்கு கணவனும் இறந்துட்டாரு, பிள்ளைகளும் அவளுக்கு இல்லை. அவள் கடைசி வரைக்கும் அவள் பிள்ளை இல்லாதவளாக தான் அவள் வாழ்ந்ததை நாம் வேதத்தில் படிக்கிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் போன்ற பெரிய பரிசுத்தவான்கள் பெற்றோருக்கு ஆலோசனை சொல்லி, பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லி, வாலிபர்களுக்கு ஆலோசனை சொல்லி, ஊழியர்களுக்கெல்லாம் ஆலோசனை சொன்ன அந்த மனிதனுக்கு பிள்ளைகள் இல்லை. நீங்கள் இன்றைக்குள்ள உலகத்தில் பார்த்தீங்கன்னா கூட எத்தனையோ பரிசுத்தவான்கள், நம் காலத்தில் வாழ்கிற அநேக பரிசுத்தவான்கள் தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் சரீர பிரகாரமாக பிள்ளைகளை பெற்றெடுக்கும் பாக்கியம் அவர்களுக்கு இல்லை. அவர்களுக்கு அந்த கிருபை, அந்த தயவை தேவன் பாராட்டவில்லை. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இதை குறித்து எழுதும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது. 1 கொரிந்தியர் 4:15 வாசிக்கும் போது அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் 16,000 உபாத்தியாயர்கள் உங்களுக்கு இருந்தாலும் தகப்பன்மார் அநேகர் உங்களுக்கு இல்லையே. 1 கொரிந்தியர் 4:15. கிறிஸ்து இயேசுவுக்குள் சுவிசேஷத்தினால் நான் உங்களை என்ன செய்தேன், பெற்றேன். 1 தீமோத்தேயு 2:2 நாம் வாசிக்கும் போது, விசுவாசத்தில் உத்தம குமாரனாகிய தீமோத்தேயுவுக்கு எழுதுகிறதாவது என்று சொல்றார். அப்போ அப்போஸ்தலாகிய பவுலுக்கு சரீர பிரகாரமாக அவருக்கு பிள்ளை என்று சொல்வதற்கு யாருமே இல்லாவிட்டாலும், தீமோத்தேயு போன்ற அநேக மக்களை சுவிசேஷத்தினாலே, தேவ வசனத்தினாலே, இன்னொரு விதமாய் சொன்னால் ஆவிக்குரிய பிள்ளைகளாக ஏராளம் பிள்ளைகளை அவர் உலகம் முழுவதும் பெற்றெடுத்த ஒரு தகப்பனாக அவர் விளங்கினார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஆக கர்த்தர் நமக்கு சரீர பிரகாரமாக பிள்ளைகளை கொடுத்திருக்கலாம், அல்லது ஆவிக்குரிய பிள்ளைகளை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கலாம். இன்னொரு கேட்டகரி கூட இருக்கிறாங்க, அவங்க யார் தெரியுமா? மொர்தகாயை போன்றவர்கள். மொர்தகாய்க்கு சொந்த பிள்ளை இல்லை, ஆனால் அவர் தன்னுடைய சொந்தத்தில் உள்ள பிள்ளையாகிய எஸ்தரை தன்னுடைய மகளாக எடுத்து என்ன செய்தார், வளர்த்து கடைசியிலே அவளை ராஜகுமாரத்தியாக நிறுத்துவதற்கு கர்த்தர் இந்த மொர்தகாயை பயன்படுத்தினார். அப்போ யூ குட் பி அ ஃபிசிக்கல் பேரண்ட், யூ குட் பி அ ஸ்பிரிச்சுவல் பேரண்ட், யூ குட் பி அ ரிலேஷனல் பேரண்ட். நீங்க ஒரு உறவுக்காரராக, உங்களுக்கு சொந்த பிள்ளை இல்லாமல் இருக்கலாம், ஆனா உங்க குடும்பத்தில் பிறந்த பிள்ளைகளுக்கு நீங்க ஒரு பெறாத தாயாக, தகப்பனாக நீங்க இருக்கலாம். நீங்கள் ஒரு சித்தப்பாவாக, மாமாவாக, ஏதோ ஒரு உறவில் சிறப்பிள்ளைகளை நீங்கள் வளர்த்தெடுக்கிற பாக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருப்பார். ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், எல்லாருக்கும் ஒரே அழைப்பு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் கர்த்தர் அவரவர்களுடைய திராணிக்கு தக்க விதமாக கர்த்தர் அவர்களுக்கு கிருபையை கொடுத்து தேவன் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறதுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதனால் என் செய்தியை கேட்குற யாருமே, பாஸ்டர் இந்த செய்தி எனக்கு பொருந்தாதுன்னு மட்டும் நீங்கள் சொல்லவே முடியாது. நீங்கள் சரீரப்பிரகாரமான பெற்றோராக இருந்தாலும் இன்றைக்குள்ள செய்தி உங்களுக்கு பொருந்தும், ஆவிக்குரிய பெற்றோராக இருந்தாலும் உங்களுக்கு செய்தி பொருந்தும். உங்கள் சொந்தங்களுக்கு நீங்கள் தகப்பனாக தாயாக கர்த்தர் உங்களை அந்த இடத்துல நிறுத்தியிருந்தாலும் இந்த செய்தி உங்களுக்கு பொருந்தும். ஆகவே இன்றைக்கு நீங்கள் செய்தியை கேட்கும்போது, ஆண்டவரே, எந்த நிலையில் எங்களை எங்கள் குடும்பத்தை நீங்கள் அழைச்சிருக்கிறீங்களோ அந்த நிலையில் எங்களுக்கு கொடுத்திருக்கும் இந்த பாக்கியத்தை, கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவரால் எங்களுக்கு கிடைக்கும் இந்த பலன், அது எங்களுடைய சரீரத்திலிருந்து பிறந்திருக்கலாம், அல்லது எங்கள் சரீரத்திலிருந்து பிறக்காமல் ஆவிக்குரிய ரீதியிலே சுவிசேஷத்திலே சொந்தங்கள் மூலமாக நாங்கள்
பெற்றெடுத்த பிள்ளைகளாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். யாராக இருந்தாலும் நாங்கள் சிறந்த பெற்றோராக இருக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்கிற ஜபத்தோடு இந்த செய்தியை கேட்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியும் நான் அந்த வசனத்துக்கு வருகிறேன். 127:4 பிள்ளைகளை வேதம் சொல்கிறது, கர்த்தரால் வரும் சுதந்திரம் அவரால் கிடைக்கும் பலன். கர்த்தரால் வரும் சுதந்திரம் அவரால் கிடைக்கும் பலன். 127:3 மன்னித்துக் கொள்ளுங்கள். அவரால் கிடைக்கும் பலன், அவரால் கிடைக்கும் சுதந்திரம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்போ அர்த்தம் என்னன்னு சொன்னா, ஒரு காரியத்தை நம்ம ஆரம்பத்திலே விளங்கிக் கொள்ளணும். நாம பொதுவாக பேசுகிறது போல என்னுடைய பிள்ளை அப்படின்னு நாம சொல்றதை விட, நம்முடைய பிள்ளைகள் யாருடையவர்கள் அப்படின்னா, அவர்களை உண்டாக்கின கர்த்தருடையவர்கள். இந்த பிள்ளைகள் கர்த்தருடைய சுதந்திரம். உண்மையா சொல்ல போனா, பெற்றோர் பாஸ்டர் ஏன் வயிற்றில் தான் இந்த பிள்ளை பிறந்தான், ஏன் கர்ப்பத்தில் உருவானா நீங்க சொன்னாலும், அந்த பிள்ளை உண்மையா பார்த்தா உங்க பிள்ளை இல்லை. அது கர்த்தர் கொடுத்த சுதந்திரம், அது கர்த்தரால் உண்டான பலன். அப்போ நம்மளை கர்த்தர் ஏன் வச்சிருக்கிறாருன்னா, இந்த பிள்ளையை பிறக்க பண்ணினது எதனாலே எதற்காக என்று கேட்டால், அந்த பிள்ளைக்கு நல்ல உக்கிரானத்துவம் உள்ளவர்களாக, உத்தரவாதம் உள்ள பெற்றோராக, அந்த பிள்ளைகளை உருவாக்கின நமக்கு கொடுத்த தேவனுக்கு முன்பாக அந்த பிள்ளைகளை நிறுத்துவதனுடைய உத்தரவாதத்தை நாம் பெற்றிருக்கிறோம் என்பதை நாம் மறக்கக்கூடாது. பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.